ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய முதல் குரல் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், என்ன விஷயம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வேலைகள் குறைஞ்சிருச்சு. வேலைகள் குறைஞ்சதுக்கப்புறம் மனிதர்களுடைய ஆயுள் காலங்களும் குறைஞ்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, பல ஆய்வுகள் பண்ணி தெரிய வச்சிருக்காங்க, ஒரு சராசரி மனிதன் வந்து 30 நிமிஷம் உடற்பயிற்சி செய்தான் அப்படின்னா அவனுடைய உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அப்படி ஒரு கால் செய்யலை அப்படின்னா தன்னுடைய வயசா கூட 20 வயசு வந்து சேர்த்துக்கணும். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு மனுஷனுக்கு 20 வயசு இருக்கு அப்படின்னா, அவர் உடற்பயிற்சி செய்யலை, சும்மாவே வந்து ஒரு சாதாரண வேலையில இருக்காரு, ஒரு ஹார்ட் ஒர்க் எதுவும் பண்ணலை, உடலுக்கு எந்த விதமான உழைப்பும் கொடுக்கல அப்படின்னா அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா 40+20 ஆட் பண்ணிக்கணும். இதுதான் இன்னைக்கு சின்ன சின்ன வாலிபர்களுக்கு கூட மூட்டு வலி, முதுகு வலி, தேவையில்லாத சின்ன சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா நிறைய வியாதிகள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த வேர்வை ஆகட்டும், தேவையில்லாத கொழுப்புகளை அந்த பர்ன் பண்றதுக்கு அந்த எந்த விதமான வாய்ப்பு நமக்கு கிடைக்க மாட்டேருக்கு. அதனால அனைவருமே வந்து உடற்பயிற்சி செய்யணும்ன்றது என்னுடைய ஆசை, இது என்னுடைய கனவாகவும் இருக்கு. நம்மளுடைய சேனலுடைய முக்கிய காரணமே பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு வந்து வில்லேஜ் மாஸ்டர்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய வில்லேஜுகள்ல இந்த உடற்பயிற்சினா என்ன, இதனுடைய நன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இப்ப நம்ம நகர்ப்புறத்துல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து உடற்பயிற்சி செஞ்சு தன்னுடைய உடல் கட்டமைப்பு வந்து நல்லா அழகா வச்சுட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய கிராமத்தையும் சேர்த்து சொல்றேன், இங்க பாத்தீங்கன்னா சரியான அந்த விழிப்புணர்வே இல்லை. இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்து உடற்பயிற்சி கூடங்கள் அங்கங்க ஓபன் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பாத்தீங்கன்னா சரியான உடற்பயிற்சி அவங்க கத்துக் கொடுக்கறதுக்கு சரியான ஒரு ஆள் கிடைக்கல. அதனால வேண்டி இந்த சேனலை நான் ஆரம்பிக்கிறேன். உங்க கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய உடற்பயிற்சி கூடங்கள்ல நான் ஒரு நல்ல மாஸ்டரா உங்களுக்கு இருப்பேன்னு சொல்லிட்டு நம்புறேன். என்ன நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க, எந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்யணும், அதுக்கான உணவு முறைகள் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வரிசையா ஒண்ணு ஒன்னா சொல்லுறேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் அமைப்பு ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. என்னுடைய சேனலை நீங்க ஃபாலோ செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. உங்களுடைய சந்தேகங்களை நான் தீர்ப்பு பண்ற நம்பிக்கையோட இந்த சேனலை ஆரம்பிக்கிறேன்.